அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேட்டு ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் அட்மிஷனை பற்றின கம்ப்ளீட் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த 2021-22 அட்மிஷனுக்கான தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு இப்படின்லாம் இருக்குது. இது யாருக்கு என்ன அப்ளிகபிள் அப்படின்ற சந்தேகம் நிறையா இருக்குது. அதை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கலான்ட்ருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது, செலெக்ஷன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ஆனவங்கள தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தேர்ட் ரவுண்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு யார் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால், போல்ட்ரி டெக்னாலஜி அண்டு டைரி டெக்னாலஜி. இப்போ இந்த ரெண்டு டெக்னாலஜி பீட்டா கோர்ஸ்லேயும் அகாடமிக் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை இதில் சொல்லலான்ட்ருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், பட் உங்கள் வெப்சைட்லேயும் இப்போ ரெஃபர் பண்ணிக்கங்க. தேர்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் மொத்தம் 16 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அது எப்போனா April 29 நடந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா, இது எதுக்கு அந்த மாதிரி 16 பேர் செலக்ட் ஆகிருங்க? போல்ட்ரி டெக்னாலஜிக்கு. அதேமாதிரி டைரி டெக்னாலஜிக்கும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த செலெக்ஷன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம்டு ஷீட்டு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு கேட்டகரி என்னென்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு இருக்கே, இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு என்ன சார் மீனிங், என்ன பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரும் அங்கே ஜாயின் பண்ணலை, மிஸ் பண்ணுறாங்க, இல்லை சர்டிஃபிகேட் இஷ்யூ இருக்குது, ஏதாவது ஒரு வேகன்சி கிரியேட் ஆச்சுன்னு சொன்னால், ஏதோ ஒரு மெத்தடில் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட கூப்பிடுவாங்க. ஈவன் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடித்து உங்களை காலேஜ் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, 25ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறமும் வேகன்சி இருந்தால் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இது பிடெக் கோர்சஸ் மட்டும்தான் இப்போ தேர்ட் ரவுண்டில் கொடுத்துருக்கு. பிபிஎஸ்சிக்கு இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே அவங்க அப்ளை பண்ணவங்களுக்கும் இது அலாட்மெண்ட் மாறும். ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. நிச்சயம் நம்ம வீடியோலாம் சேனல் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அடுத்த எல்லா சந்தேகங்களும் கிளியர் ஆகும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும், அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்ஸ் அகேன் ஷேர் அண்ட் லைக் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிபி ஸ்கூல்.